இனிய வழி மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் பங்கு சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை ஸ்ரீலங்காவின் கொழும்பு பங்குச்சந்தை இன்று பிற்பகலில் கடுமையான அடியை வாங்கி சுருண்டு வீழ்ந்த சகுனத்தின் பின்னணியில் அனைத்துலக அரங்கில் வீழ்ந்துள்ள ஸ்ரீலங்கா நண்பனை இஸ்லாமிய நாடுகளின் அரங்கில் தூக்கிவிடும் மூலோபாய நிகழ்ச்சி நிரலுடன் ஒரு முக்கியமான நண்பர் கொழும்புக்குள் புகுந்தார் உருதுமொழியில் தூய்மையான நிலம் நிலமென்று அர்த்தப்படுத்தலுக்குரிய பாகிஸ்தானிலிருந்து சென்ற அதன் பிரதமர் இம்ரான்கானின் விமானம் இந்திய வான்பரப்பில் எதிர்நோக்கக்கூடிய சில சிக்கல்களை இறுதிநேர பச்சைக்கொடியுடன் கடந்து நுழைந்தது ஒருவேளை இம்ரான்கான் குழுவுக்கு இந்திய வான்பரப்பு மூடப்பட்டால் மாற்று வழியாக ஸ்ரீலங்கா நியாயின் சூடாக அவர்களையெல்லாம் அள்ளிக்கொண்டு கொழும்புக்கு செல்வதற்குரிய பிளான் பியையும் கொழும்பும் இஸ்லாமாபாத்தும் சேர்ந்து வகுத்திருந்தாலும் இறுதிநேரத்தில் பெரியண்ணனின் கருணையால் அதன் ஏஸ்பேஸ் எனப்படும் வான்பரப்பு திறக்கப்பட்டு கானின் குழுவுக்கு வழியும் சொல்லப்பட்டது இவ்வாறெல்லாம் இந்தியாவிடமிருந்து பச்சை கொடியைப் பெற்று இம்ரான்கான் நுழைவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னர்தான் ஸ்ரீலங்காவின் பங்குச்சந்தை மீண்டும் ஒருமுறை இலங்கைத் தீவின் பாதகமான பொருளாதாரத்துக்கு மீண்டும் ஒருமுறை கட்டியங்களைச் சொல்லியுள்ளன ஆயினும் இவ்வாறான கட்டியங்களின் பின்னாலுள்ள செய்திகளையோ இல்லையென்றால் நட்போதனை சொற்களையோ கேட்பதற்கு தயாராக இல்லாத கடுகொடிகளோ நேற்று எனிவாவில் ஆரம்பமாகிய ஐநா மனித உரிமைப் பேரவையின் அமர்வில் உரையாற்றிய ஐநா பொதுச்செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் இடித்துரைத்த மனித உரிமைகளை பேடும் நாடுகளே நிலைபேறான அபிவிருத்தியை அமைதியை அடைய முடியுமென்ற பக்கவாட்டி செய்தியை கூட கேட்பதற்கு தயாராக இல்லை உள்ளூரில் தமிழ் பேசும் மக்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை வெளிப்படுத்திய அறவழிச் செய்தியை கேட்க தயாராக இல்லாத அதிகார மையமா அண்டோனியோ குட்ரஸின் செய்தியை கேட்கப் போகின்றது இலங்கை தீவின் வேறான அமைதியை மையப்படுத்தி இவ்வாறாக வெளியிடப்படும் செய்திகளை கேட்பதற்கு பதிலாக விடுதலைப் புலிகள் அமைப்பின் தலைவரின் காணொலியொன்றை டிக்டோக்கில் பதிவேற்றிய ஒரு அப்ராணியை அப்பிவிட்டோம் விடுதலைப் புலிகள் அமைப்பை புகழ்ந்து பேசுவோர்களையும் விடமாட்டோம் என்ற புலிக் காய்ச்சல் சண்டித்தனங்களையே கொழும்பு தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றது ஆகையால் ஐநா செயலாளர் குட்ரஸ் நேற்று ஜெனிவாவில் இடித்துரைத்த நிலைபேறான அமைதி இப்போதைக்கு தீவுக்கு திரும்பிக் கொள்ளாது என்பது நிதர்சனப்படுகின்றது இவ்வாறாக திரும்பும் வாய்ப்புகள் ஒருவேளை இருந்திருந்தால் இன்று ஜெனிவாரங்கில் ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் தினேஷ் குணவர்தனா கச்சை கட்டி கொண்டு நீதி கடப்பாடுகளை கடாசி உரையாற்றியிருக்கவும் மாட்டார் இதற்கு அப்பால் தீவுக்கு நிலைபேறான அமைதி இப்போதைக்கு திரும்பும் சாத்தியங்கள் இல்லை என்பதற்கு இன்று கொழும்பில் முஸ்லிம்கள் நடத்திய போராட்டமும் இன்னொரு செய்தியை சொன்னது கொரோனா தொற்று ஜனாசாக்கள் தொடர்ந்தும் அடாவடியாக கட்டாய தகனத்துக்கு உள்ளாக்கப்படும் நகர்வை எதிர்த்து இம்ரான்கானின் இலங்கை பயணத்தின் பின்னணியில் முஸ்லிம்கள் போராட்டங்களை நடத்தினர் கொரோனா தொற்று காரணமாக மரணிக்கும் ஜனாசாக்களை அடக்கம் செய்வது சம்பந்தமாக ஸ்ரீலங்காவால் நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலேயே உடல்கள் அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என ஸ்ரீலங்காவின் இரண்டாம் திலையாடி மஹிந்த ராஜபக்ஷ கூறிக்கொண்டாலும் அரசாங்கமோ இன்னமும் தனது வக்கிரமிக்க பலாத்கார தகனத்தை தொடரத்தான் செய்கின்றது கொழும்பு அதிகார மையம் இவ்வாறான அடாவடி அதிர்வுகளை உள்ளூரில் வெளிப்படுத்தி கொண்டாலும் அனைத்துலக அரங்கின் எதிர்வினர்களும் அதனை விடாது துரத்தத்தான் செய்கின்றது அதன் அடிப்படையில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்தை தனது தலைமையில் உள்ள அனுசரணை நாடுகள் முன்வைக்க உள்ளதை பிரித்தானியா நேற்று ஜெனிவாவுக்கு அதிகாரபூர்வமாக அறிவித்தது இதனை அடுத்துத்தான் தொழில்நுட்ப ரீதியாக இலங்கை தொடர்பான அதிர்வுகள் ஜெனீவாவில் ஆரம்பித்துவிட்டன நேற்றைய அமர்வில் உரையாற்றிய பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராப் இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகிய கடப்பாடுகளை கோரும் வகையில் புதிய தீர்மானம் அமையும் என குறிப்பிட்டார் அவரது உரையின் பின்னால் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் வரவின் பிரதிகளும் ஐநா மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் விநியோகிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் போர் முடிவுக்கு வந்து ஏறத்தாழ பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னரும் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்துக்கான முன்னெடுப்புகளை கொழும்பு அதிகார மையம் தொடர்ந்து மறுத்து வருவதால் ஏற்கனவே அதே அதிகார மையம் அது நல்லாட்சிக் காலமாக இருந்தாலும் ஜெனிவா அரங்கில் இணங்கிய பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியதன் அவசியம் காரணமாக புதிய தீர்மானம் ஒன்று உடனடியாக தேவைப்படுவதால் அது கொண்டுவரப்படுவதாக பிரித்தானியா தலைமையிலுள்ள உள்ள இணைய அனுசரணை நாடுகள் கூறுகின்றன இந்த பின்னணியில்தான் இன்றைய ஜெனிவா நிகழ்ச்சி நிரலில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானின் மனித உரிமை அமைச்சர் ஆகியோர் உரையாற்றிய பின்னர் மாலை அமர்வில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனா கொழும்பிலிருந்து இணைய வழியூடாக சில கராரான விடயங்களை சொன்னார் அவரது உரையில் மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அண்மை அறிக்கை அடிப்படையற்ற ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அறிக்கை என்ற பல்லவியும் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு உறுப்பு நாடுகள் உதவ வேண்டுமென்ற இரங்கல் பல்லவி கோரிக்கைகளும் வெளிவரும் என்பதை நீங்கள் முற்கூட்டியே ஏகித்துவிட முடியும் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் இலங்கை தீவுக்கு நல்லிணக்கம் மற்றும் அமைதியான நிலவரங்களை கொண்டுவரும் ஒரு முக்கியமான படி என பிரித்தானிய தரப்பால் கூறப்படுகின்றது மொத்தம் ஸ்ரீலங்காவின் புதிய அரசு தலைவர் கோஷாபாய் ராஜபக்ஷ தனது சிங்கள பெருந்தேசியவாத ஆதரவை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக தமது படையினரை காட்டிக் கொடுக்கும் சகாப்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நகர்வு என்ற அடிப்படையில் கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் ஜெனிவா தீர்மானத்திலிருந்து தனது நாட்டை விலக்கியிருந்தார் ஆனால் கொழும்பு அதிகார மையம் ஒருதலைப்பட்சமாக இவ்வாறாக ஜெனிவா அரங்கிலிருந்து விலகிக் கொண்டாலும் அந்த அரங்கு அவர்களை லேசில் விடுவதற்கு தயாராக இல்லை ஆற்றில் போகும் உருண்டையான ஒரு வடிவத்தை கம்பளி துணி மூட்டை என நினைத்து அது கரடி எனத் தெரியாமல் பிடித்தவனின் கதை போலவும் அவ்வாறு பிடித்தவன் ஆற்றில் மூழ்கும் கட்டத்தில் கத்தியது போலவும் கம்பளி மூட்டையை நான் விட்டாலும் அது என்னை விடவில்லையே என்ற நிலைதான் தற்போது ஸ்ரீலங்காவுக்கும் ஜெனீவா அரங்கில் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது